வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பரணிக்குமார். கடந்த 20 வருடங்களாக நமது ராமநாதபுரத்தில் உள்ள ஆரோக்கிய மருத்துவமனையில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், நரம்பியல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக சிகிச்சை அளித்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க ரொம்ப நார்மலாக இருந்துகிட்ருப்பாங்க. திடீர்னு மூளைக்கு போகிற ரத்த குழாயில் ஒரு அடைப்பு வந்துடும். அந்த மூளைக்கு போகிற ரத்தம் எந்த ரத்த குழாய் பிரான்ச்சில் எந்த பிரிவில் அடைப்பு இருக்கோ அந்த பகுதி வேலை செய்யாது. உதாரணத்துக்கு இன்டர்னல் கேப்சூல்னு ஒரு இடம் இருக்குது மூளையில், அந்த இடத்துக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் வந்துருந்தால் அவங்களுக்கு ஹெமிப்ளீஜியா, ஒரு கை ஒரு கால் வராமல் போயிடும், வேலை செய்யாமல் போயிடும். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த அடைப்பு ஏற்பட்டு 4 மணி நேரத்துக்குள்ளே அவங்க மருத்துவமனைக்கு வந்துட்டாங்கன்னா அதற்கு த்ராம்போலைசிஸ், எப்படி இருதயத்துக்கு போகிற ரத்தக்குழாய் அடைக்கிற இன்ஜெக்ஷன் போட்டு அதை அந்த அடைப்பை கரைக்க முடியுமோ அதே மாதிரி மூளைக்கு போகிற ரத்தக்குழாய் ஏற்பட அடைப்பையும் நம்மளால் கரைக்க முடியும் சில வித கண்டிஷனோடு. அந்த மாதிரி கரைச்சிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக அவங்க ஸ்ட்ரோக்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ ஸ்ட்ரோக் யூனிட் அப்படின்னு நம்ம ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம். ஸோ எனி பேஷண்ட் அவங்க வராங்க, அந்த விண்டோ ஹவர்ஸ் 4th hour வந்துட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக அவங்களுக்கு சிடி ஸ்கேன் பார்த்து, சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ண மாட்டோம், இமீடியட்டாக அந்த ஸ்கேன் பார்க்குற அந்த டாக்டரோட நம்ம கம்யூனிகேட் பண்ணி அதில் எந்த அளவுக்கு அடைப்பு இருக்குது இல்லை ஒருவேளை ரத்த கசிவாக இருக்கலாம், இல்லை அடைப்பாக இருக்கலாம். ஸோ அடைப்புனா இமீடியட்டாக அதுக்குரிய த்ராம்போலிசிஸ் நம்மளால் பண்ண முடியும், பண்ணி இமீடியட்டாக அந்த பேஷண்ட்டு லைஃப் லாங் அவங்க அந்த ஒரு வாதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கை கால் வராத சூழ்நிலை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்.